நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர், ஏன் நீங்க வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? நான் இப்ப செட்டில் ஆனது சென்னை. ஓகே. பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல உடுமலைப்பேட்டை. ஓகே. பிசினஸ் போறதுக்கு முன்னாடி ஏன் தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. வாட் மேட் யூ டு ஸ்டார்ட் அ பிசினஸ்? ரெண்டு சம்பவங்கள். சரி. கிரெடிட் மிஸ்டர் லாரி எலிசன் ஆஃப் ஆரக்கிள். ஓகே. ஆரக்கிள் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். அவர் வந்து ஆரக்கிள் வந்து அன்னைக்கு நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து சிபல் அக்வர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேர்ல்டு வைடு ஆரக்கிள் எம்ப்ளாயிஸுக்கு அன்னைக்கு மார்னிங் மெயில் வந்துச்சு. ஒரே ஒரு லைன் தான், இன் அ சிங்கிள் ஸ்டெப் ஆரக்கிள் பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் சிஆர்எம் கம்பெனி. மணிக்காக மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக சொல்ல போனோம்னா மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் ஒர்க்கிங்கிற மாதிரி இருக்கு, வாழ்றதே வந்து வேலை செய்யறதுங்கிற மாதிரி. ஸோ வேலை செய்யறது ஒரு பார்ட். ஓகே. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது இயல்பா பண்ணணும், அது மாதிரி ஒரு ஒர்க் என்வைரன்மென்ட் இருக்கணும். ஸோ ஹுரேகான். ஓகே. ஹுரேகான் இப்போ சொல்லுங்க, ஹுரேகான் தான் இது ஒரு அப்ரிவியேஷன், ஹியூமனிட்டி ஓரியன்டட் ஆஃபரிங்ஸ் ஃப்ரம் த ரெவல்யூஷனரி எஃபெக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஓ. அதாவது தமிழ்ல சொன்னோம்னா ஒட்டுமொத்த மனித குல நல்வாழ்விற்கான அர்ப்பணிப்புகள். ஓகே. எக்ஸ்பேஸ். யா. எக்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எதுக்கு தேவை, அது அதனால என்ன பயன் வாடிக்கையாளர்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த சர்வீசஸ் அவைல் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் தீர்ப்பீங்க? பாயிண்ட் வைஸ், புல்லட் பாயிண்ட் மாதிரி அடிக்கணும். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் ஏரியா ஆஃப் லைஃப்னு நாங்கள் சொல்கிறோம். மேஜராக லைஃப்பை நாலு ஏரியாவாக பிரிச்சிருக்கோம். சரி. நம்பர் ஒன் வந்து ஹெல்த். சரி. நம்பர் டூ வந்து ரிலேஷன்ஷிப். சரி. மூணாவது வந்து ஃபினான்ஸ். ஓகே. நாலாவது கெரியர். ஓகே. ஸோ இந்த நாள் ரொம்ப நிகழ டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறாட்டி ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ தட் இது ஒன்பது வேணா கேட்கறதுக்கு போல பிக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல செட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கால் பண்ணால் போதும், ஸ்ட்ரைட்டாக வந்து. ஸோ எங்கள் ஆப்பை பற்றி ஃபீச்சர்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே. இந்த ப்ராடக்ட் ரீசெண்டாக யாரோ ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி தான் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அது யார்? ஆமாம், 2030 குளோபல் சூசைட் கவுண்ட்டை ஜீரோ ஆகும். வெரி குட். அருமை, ரொம்ப அற்புதம். அருமை அருமை. உங்களுடைய லட்சியம் நிறைவேற ஆர்எஸ் மணியின் ஒரு பிசினஸ் டாக் ஷோக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எஸ் மணியின் உங்கள் பிசினஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு செலியன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பர். எங்களோட ஸ்டுடியோக்கு வந்து எங்களை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்களும் நன்றி சொல்கிறோம். அருமை அருமை. சொல்லுங்கள் திரு செந்தில், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர், ஏன் நீங்கள் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க? நான் இப்போ செட்டில் ஆனது சென்னை. ஓகே. என் பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டை. ஓகே. அம்மா ஊரெல்லாம் ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி. இஸ் இப்போ ஆல்மோஸ்ட் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் எல்லாம், கோயம்புத்தூர் எல்லாம் சுற்றிட்டு கடைசியில் சென்னையிலே செட்டில் ஆகிட்டோம். ஓகே. நான் ஆரம்பிச்சிருக்க கம்பெனி பேர் வந்து ஹுரேகான் ஐடிசிஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே. ஸோ ஹுரேகான்ங்கிறதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ரிவியேஷன். சரி. பிஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏன் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. வாட் மேட் யூ டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? ரெண்டு சம்பவங்கள். சரி. ஒன்று வந்து சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்குள்ள இருக்க ஆர்வம். சரி. அது ஒரு சோஷியல் ப்ராஜெக்ட் நான் பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக வளர்ந்துருக்க ஈஷா ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே. ஸோ அங்கே தியானலிங்கம்னு ஒரு டெம்பிள் கூட அங்கே இருக்கிறது தெரியும். ஒரு குறிப்பிட்ட மதம் சாராத எல்லாத்துக்கும் காமனாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு பாடல் சுப்பிரபாதம் டியூனில் தியானலிங்க ஆராதனைன்னு வந்து சில இப்போ வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்தோம். அந்த குரு அவங்களும் கருணையோட ஏற்றுக்கிட்டாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆஃபரிங் கொடுக்குற, ஐ மீன் சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு எவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரிஞ்சுது. ஸோ அப்போ நான் ஆரக்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஹைதராபாத்தில். அப்போ என் கொலீக்ஸ் எல்லாமே வந்து அது சோஷியல் ப்ராஜெக்டோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராஜெக்டோன்னு பார்க்காம ஒரு என்டர்பிரனர் ஸ்பிரிட்டை பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே. என்ன என்டர்பிரனர் என்டர்பிரனர் சொல்கிறாங்க, டூ ஐ ஹேவ் தட் பிளட் இன் மீ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்து வந்துட்டேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிகர். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, அது ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட். தென் செகண்ட் வந்து ஐ நீட் டு கிரெடிட் மிஸ்டர் லாரி எலிசன் ஆஃப் ஆரக்கிள். ஓகே. ஆரக்கிள் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். அவர் வந்து ஆரக்கிள் வந்து அன்னைக்கு நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து சிபல் அக்வர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேர்ல்டு வைடு ஆரக்கிள் எம்ப்ளாயிஸுக்கு அன்னைக்கு மார்னிங் மெயில் வந்துச்சு. ஒரே ஒரு லைன் தான், இன் அ சிங்கிள் ஸ்டெப் ஆரக்கிள் பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் சிஆர்எம் கம்பெனி. ஸோ அந்த ஒரு
வேர்ல்டோட நம்பர் ஒன்னா நாங்க கான்ட்ரிபியூட் பண்றங்கிற ஒரு பெருமை, இதுலயோ பெருமை இருக்க முடியும். நான் தான் இந்த ஒரு துறையில உலகத்திலே தலை சிறந்த பெருமைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ பக்கத்துல தான் கூகுள் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாம், நம்ம ஏன் ஒன் இந்தியால இருந்து ஒரு கூகுளோ ஆரோக்கிளோ உருவாக்க கூடாது அப்படின்னு ரெண்டாவது ஒரு ட்ரிகர். மூணாவது வந்து பீப்புள் வந்து ஷுட் நாட் பி ஒர்க்கிங் ஃபார் நிறைய பேர் வந்து மணி, அவங்க மணிக்காக மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக சொல்ல போனோம்னா மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் ஒர்க்கிங்கிற மாதிரி இருக்கு, வாழ்றதே வந்து வேலை செய்யறதுங்கிற மாதிரி. ஸோ வேலை செய்யறது ஒரு பார்ட், ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது இயல்பா பண்ணணும், அது மாதிரி ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட் இருக்கணும் இருக்கணும். ஸோ அதாவது நம்ம சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க, ஒரு கலாச்சாரம் ரீதியா இருக்கணும், இந்திய கலாச்சாரத்துல அந்த மாதிரி குடும்ப உணர்வோட இருக்கணும், அதே வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா எக்ஸ்பிரசிவா இருக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு ஒரு உள்நோக்கிய தேடுதலுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணும், இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா எப்படி இருக்கணும் ஒரு கற்பனை. அது மாதிரி எங்க கம்பெனி போகலாம், யூஎன்ல ஜாப் அப்ளை பண்ணலாமா, அப்படிலாம் கூட அந்த டைம் பாயிண்ட் ஆஃப் டைம் கூகுளுக்கு போகலாமான்லாம் யோசிச்சிருந்தேன். தென் ஒரு மொமெண்ட் வந்து இது எல்லாமே நேர்கோட்டில் வந்துச்சு. ஸோ நம்மளே ஏன் ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாது, அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒர்க் என்வரன்மெண்ட் ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது, அண்ட் ஒரு ஐடியில ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒரு ப்ராடக்ட் ஏன் உருவாக்க கூடாது, அண்ட் வந்து இந்த சோஷியல் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி சோஷியலா இம்பாக்ட் பண்ற மாதிரி ஏன் பண்ணக்கூடாது, எல்லாம் கலந்து பண்ணலாங்கும் போதுதான் இந்த கம்பெனி ஹுரேகான் உருவாச்சு. இப்ப சொல்லுங்க ஹுரேகான், இது ஒரு அப்ரிவியேஷன், ஹியூமனிட்டி ஓரியன்டட் ஆஃபரிங்ஸ் from the revolutionary effect of consciousness. அதாவது தமிழ்ல சொன்னோம்னா ஒட்டுமொத்த மனித குல நல்வாழ்விற்கான அர்ப்பணிப்புகள், ஆன்மீக விழிப்புணர்வு நிலையிலிருந்து. ஓகே ஓகே, இதுக்குள்ள அவ்வளவு அர்த்தம். ஒரு நாள் ஒரு ஒரு மௌனத்துல தொடர்ந்து ஒரு பல மணி நேரங்கள் இருக்கும் போது உருவான இதுதான், நிறைய ஐடியாஸ் தான் அதெல்லாமே. அப்ப வந்து அதுல இருந்து வர்ற தாக்கம் மனித குலத்தையே மாற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுல உருவானது. எங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எல்லாம் நாங்க வியர் காலிங் இட் அஸ் ஆஃபரிங். சூப்பருங்க, வெரி குட். எங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பேஸ் இப்ப சொல்றோம். சூப்பர். சோ எக்ஸ்டெண்டட் ஸ்பேஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஒண்ணா போலாம். சரி, இப்போ வந்து நீங்க வந்து இந்த சர்வீசஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க ஆக்சுவலா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம், கடந்த ரெண்டு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் இப்போ நாங்க வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக கம்பெனி வந்து நாங்கள் ஆரம்பித்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், பதிவு பண்ணியாச்சு. அப்போ நாங்கள் கடன் போட்டிருக்கோம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா, அதில் வந்து எங்களுக்கு ஒரு உதவித்தொகையெல்லாம் கொடுத்து மேலே எல்லாம் நிறைய எங்கள் ப்ராடக்ட் பண்ணோம் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராடக்டாக தயாரிக்க ட்ரை பண்ணோம். ஸோ குட்டி குட்டியாக உடைக்காம, ஸோ அதனால வந்து எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பாதியில் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபார் சம் இயர்ஸ் அங்கே நிறுத்தி வச்சுருந்தோம். தென் அதில் நான் என்னோட ஜாப்ல நாங்கள் வரும்போது ஃபார்ச்சூன் 100 கிளையன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து, ஸோ என்டையர் பெரிய ப்ராடக்டை நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணாம மாதிரி வந்து ஒரு இன்சைட் கிடைச்சு. கிரேட். அதுல இருந்து இப்போ ஒரு ரொம்ப க்ரீமியா கேக்கோட மேல தூவல் மாதிரி இது கொண்டு வந்திருக்கோம். வெரி குட். பட் வந்து இது ஒரு 1000 மாடி கட்டடத்துக்கு ஒரு முதல் மாடிங்கிற மாதிரி சொல்லலாம். சூப்பர். ஓகே. எக்ஸ்பேஸ். யா. எக்ஸ்பேஸ் அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் எதுக்கு தேவை? அதனால என்ன பயன் வாடிக்கையாளர்களுக்கு? ஓகே. சோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு சந்தோஷம் இல்ல. தனிமையும் மன அழுத்தமும் அதிகமாயிருக்கு. ஆமா, நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. அது வந்து பியர் ப்ரெஷர்னு கூட சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ கூட வேலை செய்கிறவங்களோ நம்ம சொந்தக்காரங்களோ இதை போகும்போது நம்மளே யோசிக்கலினாலும் நம்ம சொசைட்டி கம்பேர் பண்ணி ஃபேமிலி கம்பேர் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து வெளியிலிருந்து உள்நோக்கி தான் நம்ம திணிக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, இந்த அருவி படத்தில் ஒரு பெரிய டைலாக் வரும் இன்டர்வியூவில், இதே மாதிரி தான் உனக்கு தேவை இருக்கோ இல்லையோ நீ வாங்கித்தான் ஆகணும், எல்லாம் மட்டும் மேலே திணிக்கப்படும். அது மாதிரி நிறைய மொபைல் நிறையா சாய்ஸஸ் இருக்குது, எது உங்களுக்கு வேணுங்கிற தேடல் தெளிவு கூட இல்லாம கோ வித் தி ஃப்ளோங்கிற மாதிரி இருக்கு. இன்வெர்ட் டு அவுட்வேர்ட் ரதர் தென் அவுட்வேர்ட் டு இன்வெர்ட், இன்வெர்ட் டு அவுட்வேர்ட். எனக்கு என்ன தேவை அப்பதான் முழுமையான ஒரு திருப்தி இருக்கும், வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது இப்ப இருக்கிறது இல்ல. அதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வெளியிலிருந்து யாராவது அறிவுரை சொன்னோம்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சரி, எனக்கு எல்லாம் தெரியாதா? வெளியிலேருந்து அறிவுரை இல்லை, வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டாங்க. அதே இது ஒரு தேர்ட் பர்சன் சொன்னாங்கன்னா ஏற்றுக்குவோம் கண்டிப்பாக. ஸோ அது வந்து பணம் கொடுத்து கன்சல்ட்டிங்காக போனாலும் போவாங்க. ஆமாம். ஸோ
ஆனாலும் அதை செயல்படுத்துறது கொஞ்சம் இதாக இருக்கும். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே நமக்குள்ளேயே கடவுள் இருக்காரு, ஜீனியஸ் இருக்காங்க, தெளிவு இருக்கு. ஸோ வாழ்க்கையோட முக்கியமான நல்ல முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியிலேருந்து சொல்ல விட உள்ளுணர்வுகள் நம்ம அந்தந்த பாயிண்ட்ல எடுத்த முடிவுகளாக தான் இருக்கும். அதை தூண்டி நமக்கு நாமே உள்ளுக்குள்ளேருந்து வழிகாட்டுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு தூண்டுதல் இந்த டெக்னாலஜி ப்ராடக்ட். அதில் முதல் கட்டமாக வேற லெவல் நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்தியன் மார்க்கெட் இன்னும் அந்த அளவுக்கு வரல. சரி, டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் அது சூட் ஆகும் உங்கள் ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸ் இந்தியாவோட லீடிங் டெலிகாம் ஜெயண்டோட ஒரு ஜிஎம் சொன்னாங்க. ஓகே, அதனால இப்படி மாத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வச்சு இப்போ நாங்கள் வந்து உயிரோட்டமாக இருக்க ஒரு சில கவுன்சிலர்கிட்ட, கவுன்சிலர் மட்டும் இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட பேசினா தான் நம்ம மக்கள் அது சொல்கிறேன் என்னென்ன ஒரு எக்ஸ்பர்ட் ஜென்ரலாக சொன்னால் எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம், பேசினா தான் மக்களுக்கு ஒரு திருப்தி. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தா எந்த எக்ஸ்பர்ட்டோட தேவையும் இருக்கக்கூடாது, ஏன்னா தனக்குத்தானே எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். ஸோ நான் அடிக்கிறக்கோ சொல்கிற மாதிரி என் டீம் மெம்பர்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி இன்னர் கூகுள்னு சொல்கிறோம், நமக்குள்ளே கேட்டால் ஏதோ தெய்வீக ரகசியங்கள் அதெல்லாம் இல்லை, உள்ள நம்மளை பற்றி தெரிகிற மட்டும் இல்லை, ஈவன் ஒரு புது துறையில் எது வேணாலும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்ட்யூஷன் அந்தளவு நம்மளை வழி நடத்தும். ஓகே, ஸோ அந்த நமக்குள்ள இருக்கிறத தூண்டுறது தான் சிறந்தது. அப்படி இல்லை நம்ம மக்கள் வந்து அதை தன்னைத்தானே நம்ப மாட்டாங்க, அடுத்தவனை தான் நம்புவாங்க. அதுக்காக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கைடன்ஸ் இருந்தால் ஒரு ட்ரஸ்ட்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி யாரை நம்ம எக்ஸ்பர்ட்னு நினச்சி போகிறோமோ நிறையா டைம் வந்து ஒரு ஷார்ட் டைம் ஃபோக்கஸ்டாக மிஸ்லீட் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ ஆத்தரைஸ்டு குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸை எங்கள் பிளாட்ஃபார்மில் ஆன்போர்ட் பண்ணி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஓகே ரவுண்ட் த கிளாக் எனி டைம் ஓ 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த சர்வீசஸை அவைல் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் தீர்ப்பீங்க? உதாரணத்துக்கு ஒரு லீகல் இஷ்யூ எனக்கு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு வந்து அந்த லீகல் இஷ்யூ நினச்சி பல வருஷமாக கோர்ட் கேஸ் போகுதே, 15 வருஷமாக போகுதே அப்படின்னு நினச்சி ஒரு மன அழுத்தம் இருக்குதுன்னா எனக்கு வந்து அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை வந்து எனக்கு அதனால ரொம்ப இன்னும் ரொம்ப இதாக இருக்கேன், எனக்கு நம்பிக்கை ஒவ்வொருத்தரோட நம்பிக்கைகளே சார்ந்தது, ஆன்மீகங்கிற எந்த ஒரு மத சார்ந்தது இல்லாமனாலும் ஒரு சிலருக்கு அதில் விருப்பம் இருக்குது இல்லாமல் இருக்கும். ஸோ ஆன்மீக ரீதியாக என்னோட பிலீஃப் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் யார் குவாலிஃபைடாக இருக்கா? ஸோ ஆன்மீக ரீதியான ஆலோசகர்களும் இருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் இருக்காங்க. இன்றைக்கி ஃபேமஸான பிராண்ட் ஆல்மோஸ்ட் 50 நாடுகளுக்கு மேலே நல்லா ஆத்தரைஸ்டாக அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, இப்போ லோக்கலாக சொல்கிற மாதிரி சுக்கர மக்கரத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ரொம்ப அதில் அந்த சூழ்நிலை எப்படி வளர்ச்சியில் பயன்படுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அஸ்ட்ரோவெட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ ஃபேமஸாக இந்தியாவில் நல்லா பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை மட்டும் நம்ம ஆன்போர்ட் பண்ணுறோம். பட் வந்து நம்ம திணிக்கிறதில்ல, நீங்கள் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கேளுங்க, இது மாதிரிலாம் யாருக்கு எதில் விருப்பமோ அந்த துறையில் சிறந்தவங்களை நம்ம ஆன்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி இருக்கா உங்கள்கிட்ட? ஆமாம், இந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா இந்த சேவைகளை அவங்க பெறலாம். கரெக்ட். ஓகே, ஸோ 0444-719-6800 அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவறதுக்கான கஸ்டமர் கேர் நம்பர். ஆனால் உங்களுக்கு டைரக்ட் சர்வீஸே எடுக்கணும்னா 0444-719-6600 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண முடியும். சில பேர் வந்து கால் பண்ணால் ஐவிஆர் போகும், டிப்பிக்கலாக வந்து உங்களுக்கு எந்த மொழி வேணும் மேலே கேட்கும், ஒவ்வொன்றா கேட்கறதுக்கு வந்து பொறுமை இருக்காது. ஸோ ரொம்ப நிக்கலாம் டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறங்காட்டி ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது 9 கேட்கறதுக்கு போகலாம், குயிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம், முதல்ல செட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கால் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வந்து. ஸோ எங்கள் ஆப்பை பற்றி ஃபீச்சர்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க, குயிக்காக செலக்ட் பண்ணால் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் யூ கேன் கெட் கனெக்டட் டு த ரைட் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டன்ட்லி. ஸோ அதுக்காக தான் ஆப் தேவை. ஆமாம், ஸோ ஆப் இல்லாமையும் பண்ணலாம், ஆப்போடையும் பண்ணலாம். ஆப் இல்லாமல் பண்ணால் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணி உள்ளே போகணும். கரெக்ட், ஆப் வச்சுருந்தோன்னா டேரெக்டாக ஆல்ரெடி செட்டிங்ஸ் வச்சு செட் பண்ணியிருப்போம், ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணால் எக்ஸ்பர்ட் டேரெக்டாக. சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து கால் பண்ணீங்கன்னா இஃப் யூ நோ த எக்ஸ்டென்ஷன் டயல் த எக்ஸ்டென்ஷன். ஆமாம் ஆமாம், அது மாதிரி அது மாதிரி ஐவிஆர் யா, அது மாதிரி எங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கீங்க, அடுத்த முறை தொடர்ந்து அதே எக்ஸ்பர்ட்கிட்ட பேசினாலும் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் நிக் நேம் இருக்குது. செகண்ட் டைம் பண்ணும்போது இது கால் மெசேஜ் அனுப்பணுமா திரும்ப? எந்த மெசேஜ்? ஐவிஆர்
செலக்ட் பண்ணணுமா இல்ல ஸ்ட்ரைட்டா ஐடியா ஒவ்வொரு டைம் நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்ங்கும் போது உங்களுக்கு அந்த அளவு தேவை இருக்காது. டிஃபால்ட்டா இருக்கும். வேணா ஓவர்ரைட் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் கனெக்ட். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்பர்ட் கிட்டே தொடர்ந்து பேசினாலும் இப்ப வேணா பேசலாம். சரி, ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஷியேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய வெப்சைட்ல வந்து டைரக்டரி மாதிரி இருக்கு, இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறைய இருக்கு. சில வெப்சைட்ல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேர்ல போய் பார்க்கணும். நம்ம இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ண தேவையில்லை, அவங்க உங்களுக்கு கால் பண்ண தேவையில்லை, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகும். ஓகே, அருமை அருமையான ஒரு பணியை செஞ்சிட்ருக்கீங்க. சரி, இந்த சேவையை வந்து இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும்? இதுவரைக்கும் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். சரி, ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து ஒரு ஒயிட் லேபிளிங் சொல்லுவோம், கார்பரேட் கிளையண்ட்டுக்கு. டோட்டலாக எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும்? ஒரு 150-200 பேர் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்திருக்கீங்க. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு, சென்னையிலேருந்து இதை வந்து இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண போறீங்களா? முதல் தமிழ்நாடு முழுக்கையா? இப்போ முதல்ல வந்து தமிழ்நாடு பிளான் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா. ஓகே, தென் வி ஹேவ் த பிளான்ஸ் டு கோ அக்ராஸ் த வேர்ல்ட். ஓகே, இந்த ப்ராடக்ட் ரீசெண்டாக யாரோ ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி தான் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அது யாரு? ஆமாம், இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு இதே மாதிரி சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்பில் சமுதாயத்துக்கும் சேவையாக அதே சமயம் சாதிச்சும் காமிச்ச ஒரு தமிழர் டாக்டர் வேலுமணி அவர்கள், தைரோ கேர் ஃபவுண்டர். அவங்க வந்து இப்போ போன வாரம் வந்து மகாபலிபுரம் ரிசார்ட்டில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் சூப்பர் நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் கூடிய சீக்கிரம் அதை பப்ளிக்காகவும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இந்த மொமெண்ட்டில் இதை இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த சக்ஸஸ் கேனோட ஃபவுண்டர் சுரேந்திரன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர், வெரி குட்ங்க, அருமை, நல்ல சர்வீஸ், தேவைப்படுற சர்வீஸு. ரைட், சரி, இப்போ வந்து 2020 இப்போ நீங்கள் லான்ச் பண்ணியே 150 கஸ்டமர் அப்படின்னா, 2020 உங்களோட நோக்கம் என்ன, தொலைநோக்கு என்ன, பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பிளான் என்ன, மார்க்கெட்டிங் என்ன? ஓகே, ஆக்சுவலாக 2020 என்ன பொறுத்த தொலைநோக்கு இல்லை, ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. ஆமாம், எங்களோட ரியல் தொலைநோக்கம் வந்து 2040 ஸோ நான் இப்போ இருந்து இன்டர்மீடியேட் சொல்கிறேன். 2020 பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே வந்து ஒரு இது இ கன்சல்டிங், எலக்ட்ரானிக் கன்சல்டிங் ஆர் இ கவுன்சிலிங் தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் டுமாரோ இயர் இனாகுரேட்டிங் இ ட்ரைனிங் ஆல்சோ. பட் எல்லா செக்மெண்ட் இல்லை, குறிப்பாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து ஒரு 10,000 பேரை உருவாக்க போகிறோம். இப்போ எல்லாருமே சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க நம்ம ஃபேமிலியில் கூட மனசரியெல்லாம் ஆறுதலாக பேசுகிறவங்க எல்லாத்துக்குள்ளே அது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க ட்ரைனர்ஸ், 10,000 பேர் உருவாக்க போகிறோம். அருமை. ஸோ ட்ரைனர்ஸ் தான் உருவாக்க போகிறோம், முறைப்படி பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்த 2020 அதில் குறிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸை அவங்கள நம்ம டார்கெட் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஹெச்ஆர்டின் கூட ஒரு இனிஷியேட்டிவ் பேர் வச்சிருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்னு. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், மற்ற ஆஃபீஸ் டைம் இருக்காது, வேலை வாய்ப்பும் கொடுக்குறீங்க. ஆமாம், அவங்க வந்து அவங்க கன்வீனியன்ட் டைமில் வீட்டில் இருந்தே கூட அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நாங்கள் அப்கமிங் டைம்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த 2025 வேர்ல்டோட டாப் 100 கம்பெனி, ஃபார்ச்சூன் 100 கம்பெனியா ஒரு எக்ஸாம்பிளா, பணரீதியா மட்டும் இல்ல, அந்த ஒர்க் கல்ச்சர் எல்லா விதத்திலையும் எப்படி நாங்கள் எந்த உணர்வோட வாழ்க்கையில மாற்றம் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற இது விதத்திலையும் ஒரு உதாரணமா ஒரு கம்பெனியை உருவாக்கணும்னு எங்களோட பிசினஸ் விஷன். சோசியல் விஷன் பார்த்தீங்கன்னா 2030 குளோபல் சூசைட் கவுண்ட்டை ஜீரோவாக்கணும். வெரி குட், அருமை, ரொம்ப அற்புதம். வந்து ஒரு தனி மனிதனோ ஒரு தனி கம்பெனியோ கண்டிப்பாக உருவாக்குற விஷயம் அல்லவே அல்ல, இது வந்து 10,000 பேர் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கான கிளியரான திட்டங்கள் எங்கிட்ட இருக்குது, அதுக்கான பிளாட்ஃபார்மும் இந்த பேஸ் கரெக்டாக போட்டோம். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு 1,000 மாடிக்கான அஸ்திவாரம் நாங்கள் போட்டிருக்கோம். சூப்பர், இதை அடுத்தடுத்த படிநிலைகளை எடுத்துகிட்டு போகணும். அருமை அருமை, உங்களுடைய லட்சியம் நிறைவேற ஆர்எஸ் மணியின் யூரோ பிஸ்னஸ் டாக் ஷோக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அருமை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட திரும்ப ஒரு முறை உங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா எப்படி பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும், உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எந்த காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளணும், இது ரெண்டையும் சொல்லிவிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் எக்ஸ்பேஸ், XSPAZ எக்ஸ்பேஸுங்கிற இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா குரேக்கானோட நம்ம ஆப்பு தான் முதல்ல வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மெனுவில் பை கன்சல்டிங் மினிட்ஸ்னு இருக்கும், அதில் உங்களுக்கு மினிமம் வந்து 20 ஆரம்பிக்குது. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரவுண்ட் த கிளாக் எனி டைம் உங்களுக்கு ப்ரிஃபர்டு கேட்டகரியில், இப்போ ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சம்மந்தமான ஃபிட்னஸ் ஒன் இருக்காங்க, அஸ்ட்ராலஜினா அஸ்ட்ரோவேட்ஸ் இருக்காங்க, அஸ்ட்ரோவேட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு 5-6 துறைகள் தான் ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கோம். கூடிய விரைவில் பல
துறை நிபுணர்களையும் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதை நாங்கள் ஒரு மூணு விதமாக பிரிக்கிறோம். அதாவது வந்து உள்நிலை சார்ந்த, அதாவது மன ரீதியாக ஒரு ஆறுதல் வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க, இல்லை அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இப்போ லாயர் ஆடிட்டர் அது மாதிரி ஆளுங்களையும் கொண்டு வரோம். இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன தெரியும் பண்ணணும் தெரியும், வெளியிலையும் என்ன பண்ண தெரியும், எனக்கு டைம் இல்லை, இப்போ தான் இந்த கோர்ட்டில் போய் ஒரு இதை ஃபைல் பண்ணணும், இல்லை ஒரு இடத்துல போய் அப்ளிகேஷன் அந்த டைமுக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு இந்த செயல்படுத்துறதுக்கான உங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சர்ஸும் நாங்கள் அன்பு ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது எண்ட் டு எண்ட் பர்சனல் வெல்னஸ் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய டைரக்ட் நம்பர் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் நம்பர் 9962022209. டுகெதர் லெட் அஸ் மேக் இட் ஹேப்பன். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you.